அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் கைசர்கஞ்ச் தொகுதியில் அனுமதியின்றி 12 மேற்பட்ட வாகனங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் பிரிஜ்பூஷனுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியின் புகாரை அடுத்து தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி 3 பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது மல்யுத்த வீராங்கனைகள் மீதான பாலியல் புகார் விசிக்கியுள்ள பாஜக எம்பியான பிரிஜ்பூஷன் சிங் மீது தற்போது மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அதாவது இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் கைசர்கஞ்ச் தொகுதியினுடைய எம்பியாக இருக்கிறார். இந்த தொகுதிக்கு இன்னும் வேட்பாளரை பாஜக அறிவிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இவர் 12 மேற்பட்ட வாகனங்களில் தொடர்ந்து தொகுதியில் சுற்றி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதுவும் மாவட்ட நிர்வாகத்திடம் வந்து எந்த அனுமதியும் இல்லாமல் அனுமதி பெறாமல் வந்து பிரச்சாரம் செய்து வந்திருக்கிறார். இது குறித்துதான் புகார் எழுப்பப்பட்டதை தொடர்ந்து தற்போது மாவட்ட துணை ஆட்சியர் அதாவது பிரிஜ்பூஷன் சிங் இருக்கு தற்போது நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது இந்த மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரியான துணை ஆட்சியர் தற்போது நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார். எந்த அடிப்படையில் இவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார், ஏன் அனுமதி வாங்காமல் பிரச்சாரம் மேற்கொண்டார், இது கிரிமினல் சட்டப்பிரிவு 144 படி குற்ற செயல் என்று குறிப்பிட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த அளவில் பிரிஜ்பூஷனை மீண்டும் வேட்பாளராக அறிவித்தால் விவசாயிகள் பெருமளவுக்கு போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்பதால் உடனடியாக இன்னும் வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. இந்த தொகுதிக்கு 5வது கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. வரும் 26ஆம் தேதி தான் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. ஆகவே இன்னும் வந்து இந்த தொகுதிக்கு பெயரை அறிவிக்காமல் பாஜக இருக்கிறது. அதற்கு முன்பாகவே தற்போதைய சிட்டிங் எம்பியான பிரிஜ்பூஷன் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். அதுவும் அனுமதி பெறாமல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். 12 மேற்பட்ட வாகன அணிவகுப்போடு அவர் பிரச்சாரம் மேற்கொண்டது. புகாரை தொடர்ந்துதான் தற்போது அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. 3 அவர் பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இவர் மீதான வழக்கு இன்னும் டெல்லி நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. மல்யுத்த வீராங்கனைகள் மீதான பாலியல் புகாரில் முக்கிய குற்றவாளி பிரிஜ்பூஷன் சிங் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெனிஃபர், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.